இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனி மாவட்ட திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ சுப்பையா அவர்கள் தரும் தகவல்கள். இந்த திராட்சை ஆராய்ச்சி நிலையமானது தமிழ்நாட்டில் திராட்சை சாகுபடி செய்யப்படும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக தேனி மாவட்டத்தின் திராட்சை விவசாயிகளின் தொடர் கோரிக்கைகளால் அரசாங்கத்தால் 2013 தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தின் முக்கிய நோக்கங்கள் திராட்சை விவசாயிகளுக்கு தேவையான புதிய திராட்சை ரகங்களை அறிமுகப்படுத்தி ஏற்றுமதி தரத்திலான திராட்சை ரகங்களையும் வர்த்தக ரீதியாக சாகுபடி செய்யக்கூடிய திராட்சை ரகங்களையும் அறிமுகப்படுத்தி அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ஒரு முக்கிய நோக்கமாகும். இது தவிர திராட்சை விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களான திராட்சை வேர்க்குச்சி நாற்றுகள் மற்றும் திராட்சை வேளாண் இடுபொருட்களான உயிரியல் பூச்சி பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் உயிர் உரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து கொடுக்கவும், அது தவிர திராட்சை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சியாளராக கண்டுபிடித்து அவற்றை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுடைய திராட்சை விவசாயிகளுடைய மகசூல் திறனை அதிகப்படுத்தவும் அதனால் நிகர லாபம் அதிகப்படுத்தவும் முக்கிய கோரிக்கைகளாக செயல்பட்டு வருகிறது. இது தவிர திராட்சை விவசாயிகள் தோட்டங்களில் திராட்சையை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாண்டு அவற்றை செவனே கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாண்டு குறைந்த செலவில் உயிரியல் முறையிலும் பூச்சி நோய் கட்டுப்பாடுகளை கையாளுவதன் மூலமாக திராட்சை பழங்களில் எஞ்சிய நச்சு இல்லாத விஷமில்லாத திராட்சை பழங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி தரத்திலும் நுகர்வோருக்கும் பாதுகாப்பான முறையில் பழங்களை உற்பத்தி செய்வது ஒரு முக்கிய நோக்கமாகும். இது தவிர திராட்சை விவசாயிகளுக்கு வானிலை முன்னறிவிப்பு அதாவது காலநிலை முன்னறிவிப்பு, வெப்பநிலை, மழையளவு மற்றும் காற்றின் ஈரப்பதம், காற்றின் திசை போன்ற காரணிகளில் நிலவும் வேறுபாடுக்கு ஏற்படக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தினை கண்டறிந்து அவற்றுக்கான முன்னறிவிப்பினை செய்வதன் வாயிலாக விவசாயிகள் திறம்பட பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கான தினந்தோறும் மற்றும் வாராந்திர மாநில முன்னறிவிக்கை செய்யப்படுகிறது. இது தவிர திராட்சை விவசாயிகள் தவிர தொழில் முனைவோர்கள் மற்றும் பண்ணை மகளிர் போன்றோருக்கு தேவையான பயிற்சிகளும் இப்போ போதுமான இடைவெளியில் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர ஒரு முக்கிய குறிக்கோளாக திராட்சை விவசாயிகளுக்கு தேவையான கருத்தரங்குகள் பயிற்சிகள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களை தேசிய அளவில் உள்ள திராட்சை ஆராய்ச்சி நிலையம் பூனோ அவர்களுடைய தொடர்பு கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி வருகிறோம். இது தவிர திராட்சை விவசாயிகளுடைய அதாவது அவர்களுடைய தோட்டங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் பூச்சி நோய் தாக்குதல் மற்றும் பயிர் வளர்ச்சி குறைபாடுகள் போன்றவற்றை அவர்களுடைய களங்களுக்கே சென்று அதை கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது தவிர திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள மண் மற்றும் இலைக்காம்பு பரிசோதனை ஆய்வத்தின் வாயிலாக திராட்சை விவசாயிகளின் தோட்டங்களில் மண் மற்றும் இலைக்காம்பு மாதிரிகளை சேகரித்து அவற்றிலுள்ள பேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்களை கண்டறிந்து அவற்றுக்கு தக்கன உர நிர்வாக சிபாரிசு வழிமுறைகளையும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். ஸோ இது இப்படியாக இந்த இப்பகுதி திராட்சை விவசாயிகளுக்கு தேனி திண்டுக்கல் மாவட்டம், குறிப்பாக திராட்சை சாகுபடியானது அதிகப்படியான அளவில் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12,000 ஏக்கர் பரப்பளவில், தேனி மாவட்டத்தில் மட்டும் 80% மொத்த திராட்சை பரப்பளவு தேனி மாவட்டத்தில் உள்ளது. இது தவிர திராட்சை விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் கூடுதலாக நிலத்தடி நீர், அதாவது திராட்சை சாகுபடிக்கு நிலத்தடி நீரை நம்பியுள்ளதால் திராட்சை விவசாயிகளுக்கு தேவையான அந்த உப்பு தண்ணி, அதாவது உப்பு நீரினை தாங்கி வளரக்கூடிய வேர்க்குச்சிகள்னு சொன்னால் திராட்சை குடும்பத்தை சார்ந்த சிற்றினமான வேர்க்குச்சி, டாக்ரீஜ் 110R, 99R போன்ற வேர்க்கு, 1101 பவுல்சன், இந்த வேர்க்குச்சிகள் திராட்சை குடும்பத்தை சார்ந்த சிற்றினங்களாகும். இவை கடுமையான வறட்சியினையும் உப்பு நீரையும் மற்றும் நூற்புழு தாக்குதலையும் தாங்கி வளரக்கூடிய
இந்த வேர்க்குச்சியில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு போதுமான அளவில் வழங்கி வருகிறோம். ஸோ இது இந்த திராட்சை ஆராய்ச்சியினுடைய முக்கிய நோக்கங்களாகவும் முக்கிய சேவைகளாகவும் இதை நடைபெறப்படுத்தி வருகிறோம். இது தவிர இங்கே வருகை தரக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு அறிவுரைகளையும் பண்ணை அறிவுரைகளையும், அதை தவிர திராட்சை இங்கே வந்து பயிற்சி பெற்று செல்லும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை, பயிற்சி பெற வரும் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும், இது தவிர முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். இது தவிர அகில இந்திய அளவில் செயல்படுத்தப்படும் அகில இந்திய பழங்கள் ஆராய்ச்சி மேம்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அதன் மூலமாகவும் சில ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். இது தவிர திராட்சையில் புதிய புதிதாக வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான புதிய மருந்துகள் சந்தையில் வரும்போது அவற்றை பரிச்சாத்தமாக அவற்றை பரிசோதனை செய்து அது எந்த அளவில் திராட்சை பயிருக்கு உபயோகிக்க வேண்டும், எந்த தருணத்தில் உபயோகிக்க வேண்டும், அதனால் விஷம் இல்லாத நிலை, அதாவது எஞ்சிய நச்சு இல்லாமல் அதை பழங்களை எப்பொழுது அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சிகளும் இங்கே நடைபெற்று வருகிறது. ஸோ இது தவிர ஆராய்ச்சி திட்டங்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் திராட்சை சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கே உள்ள பிரச்சனைகளையும் கண்டறிந்து அதற்கு தேவையான தீர்வுகளையும் வழங்கி வருகிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சுப்பையா அவர்களை 0944420912 19 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.